இன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் நடைபெறுகின்ற மழைநீர் வடிகால் பணிகளை நேரடியாக பார்வையிட்டு எவ்வளவு விரைவாக இந்த மழைக்காலத்திற்குள்ளாக அந்த பணிகள் எல்லாம் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளும் எங்களிடம் சொல்லி நேற்றிலிருந்து தென் சென்னையில் நேற்று முழுமையாக பார்த்துவிட்டு இன்றைக்கு வட சென்னைக்கு வந்திருக்கிறோம். வட சென்னையிலே நேற்று கொசுதலையாறு பேசின்லாம் பார்த்துருக்கிறோம். இந்த வட சென்னையை பொறுத்தளவு கொசுதலையாறு பேசின் கிட்டத்தட்ட 40% பணி முடிந்திருக்கிறது. ஆனால் அதற்கு தான் 2023 வரை அதற்கு நேரம் இருக்கிறது, அதை பிடிப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மழைநீர் வடிகால் அந்தந்த பகுதியிலே சாலையிலே மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை பகுதியில் அங்கே இருக்கிற பணிகள் நடைபெறுகின்ற போது சில சிரமங்கள் இருக்கிறது. அந்த வாய்க்கால் தடுகின்ற போது ஒன்று மரம் இருக்கிறது, இல்லை என்றால் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் அங்கே இருக்கிறது, அதை எடுத்து விட்டு அதை போடுவதற்கு இல்லை என்றால் வளைத்து போடுவதற்கு என்பது சிரமமாக இருக்கிறது. அதனால் தான் கொஞ்சம் தாமதமாகி இருக்கிறது. அதையும் விரைவாக முடிப்பதற்காக தான் இந்த நேரடியாக பார்வையிட்டு அந்த அதிகாரிகளையும் அது இருக்கிற ஒப்பந்தக்காரர்களையும் அழைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மேயர் துணை மேயர் அழைத்து இதை எவ்வளவு விரைவுபடுத்த முடியுமோ அவ்வளோ விரைவுபடுத்துவதற்காக தான் இந்த கூட்டம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று முழுமையாக நமது மெட்ரோ வாட்டர் மூலமாக ஒரு 250 கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை திட்டம் அடிப்பாக்கம் பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு மற்ற இடங்களிலும் எந்தெந்த பகுதியிலே பாதாள சாக்கடை திட்டத்திலிருந்து கழிவுநீர் வருகிறதோ அதையெல்லாம் கண்டறிந்து அதை சரி செய்வதற்காக பணியும் இதையோடு தொடர்ந்து இரண்டையும் சேர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் பெரிய அளவு மழை பெய்துகிற போது ரிப்பன் பில்டிங்கிலே தண்ணீர் நிறைய நிற்கிறது. அது எதனால் என்று சொன்னால் இங்கே நம்முடைய மெட்ரோ ட்ரெயின் அங்கே போய் அவர் தோண்டி அதனுடைய வழியை அடைத்து விட்ட காரணத்தால் தண்ணீர் அங்கே தேங்கி இருக்கிறது. அந்த ரிப்பன் பில்டிங்கில் இருக்கிற தண்ணீர் தேங்காமல் போவதற்காக தான் ரயில்வேலையும் நம்முடைய அனுமதி பெற்று கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாய் செலவில் 60-70% பணி முடிந்து விட்டது. இதை தாண்டி வெப்பேரியிலிருந்து வருகிற தண்ணி இந்த வழியாக போய்விடுகிறது. ஆனால் நேரடியாக ரிப்பன் பில்டிங் முன்னாலே ஒரு பெரிய சம்பு கட்டி வருகிற தண்ணீர் தேக்கி அங்கேருந்து பம்ப் செய்து மறுபடியும் அது ஒரு திட்டத்தையும் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து பிரகாசன் சாலை ஜங்ஷனில் இருக்கிறது. அதே போல் டாய்லெட், புது டாய்லெட் சுவிச் பாரத் மிஷினில் சுவிச் டாய்லெட் கட்டியிருக்கிறோம், அதையும் பார்க்குறோம். காந்தி ரோடு, காந்தி சேனல் டீசல்டிங் அந்த அதையும் பார்க்குறோம். அதே புளியந்தோப்பு ஹை ரோடில் ஏற்கனவே தண்ணீர் அந்த இடத்துல வேலை நடக்கிறதையும் பார்க்குறோம். வீராசெட்டி ஸ்ட்ரீட் அந்த இடத்தையும் பார்க்குறோம். அடுத்தது கஸ்தூரி ரங்கன் சாலை அந்த இடத்தையும், விஜய ராகவ ரோடு எஸ்டபிள்யூ டிஸ்போசல் அதையும் பார்க்குறோம். மாம்பழம் சேனல் டீசல்டிங் அந்த வேலையும் இன்றைக்கு பார்த்து, ஜிஎன் செட்டி ரோடு, பொசலா ரோடு ஆகிய இடங்களிலே 10 இடங்களிலே இன்றைக்கு நடக்கிற பணியை பார்த்து விரைவுபடுத்தி ஒப்பந்தக்காரர்களை அழைத்து மழைக்காலத்துக்குள்ளாக அதை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த இன்றைக்கு பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற வடிகால் வடிகால் பணிகள் இருக்குல்ல சார், வடிகால் பணிகளை ஏற்கனவே சிஎம் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு, அமைச்சர்கள், மேயர், கமிஷனர் எல்லாருமே இன்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஆனாலும் அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் டிலேவாக நடக்கிறதுக்கான காரணம் என்ன, என்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு? பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் வந்து தோன்றும் போது டிராஃபிக் பிரச்சனை ஆயிடுது ரோட்ல. அடுத்து ஒரு மரம் இருந்தால் அந்த மரத்தை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது, இல்லைன்னா மரத்தை சொல்லட்ட வேண்டியிருக்குது. போஸ்ட்டு ஓரத்தில் போஸ்ட் இருக்குது, போஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுல கொஞ்சம் டைம் ஆயிடுது, அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. நாளைக்கு கூட்டம் நடக்கும்போது நம்ம இபி சேர்மனையும் வர சொல்லியிருக்கோம், சீக்கிரமாக அதெல்லாம் போஸ்டெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. மேலே வந்து ஒப்பந்தக்காரர்கள் வந்து தகுதி பெற்ற ஒப்பந்தக்காரர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தாமதமாகிறது, அதுக்கு தான் அவர்களை அழைத்து விரைவாக முடிப்பதற்காக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம். தாமதத்துக்கு அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. உலக வங்கியுடைய பணி வந்து 70-80% செய்யற பணிகள் 70-80% முடிஞ்சிருக்கு. ஆனா இணைக்கிற இடத்துல ரோடு இணைக்க ஒரு பாலம் அங்கிட்டும் பாலம் அங்கிட்டும் இங்கிட்டும் கட்டுறான், நடுப்புற பாதை இருக்குது, அதை கொஞ்சம் டிராஃபிக் அடைஞ்சல் அதனால தான் அது மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட பணி என்பது 4000 கோடியில் 3000 கிலோமீட்டர் தூரத்துக்கு 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுங்கிறதா முதலமைச்சர் எங்களை அனுப்பிச்சு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், விரைவாக முடிக்கிறான். இப்போ கடந்த 2 தினங்களுக்கு முன்னாக மாமன்ற கூட்டம் நடந்தது, அன்னைக்கு பேசின பெரும்பான்மையான கவுன்சிலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வார்டு லெவலில் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் ஒப்பந்ததாரர்கள் ஒத்துழைப்பே இல்லை, இன்ஸ்பெக்ஷன் போகும்போது கூட தகவல் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, சில இடங்களில் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. கவுன்சிலர் சொல்கிற பிரச்சனையை பேசி தீர்க்கிறது நாளைக்கு கூட்டம் போட்டிருக்கிறாங்க.
அதிகாரிகளையும் ஒப்பந்தக்காரர்களையும் வைத்து கவுன்சிலரையும் வச்சு எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி நீங்க சீக்கிரம் தான் கூட்டம் அஞ்சாம் தேதிக்கு சாயந்தரம் கூட்டிருக்கோம், பேசி முடிச்சுட்டு மெட்ரோ வாட்டர் ஆபீஷியல்ஸ் அதே நேரத்தில் இபி ஆபீஷியல்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஒப்பந்ததாரர்களுக்கு ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்களோட வெர்ஷன் சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது. இதில் தண்ணி தேங்குற விஷயத்தை கேள்வி நான் சொல்கிறாங்க. அவங்க ஒப்பந்தக்காரர்கள் சொல்கிற குறைக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. தெரியல, அவங்களுக்கு உங்களை கேட்டால் அவங்கள சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அதனால் இது எங்களுடைய பணி விரைவாக முடிக்கிறதுக்குள்ள வேலையை பார்த்துக்கிறோம். நீ அது என்ன கூட்டுறதா நீங்கள் நான் பார்க்குறேன். இப்போ சொல்லிட்டீங்க, காதில் போட்டீங்க, நான் பார்க்குறேங்க. கழிவுநீர் கால்வாய் என்பது மாநகராட்சியினுடைய சார், எவ்வளவு எங்களுடைய முயற்சி என்பது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு விரைவாக அதை முடிக்கணுமோ முடிக்க சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் இந்த வந்திருக்கிறோம், அதிகாரிகள் எல்லாம் போறேன். ஒரு டாய்லெட் திறக்க போறோம். இல்ல சார், கழிவறை தனிநபர் கழிவறை இல்ல. 46 நடந்துட்டு இருக்கு. அதிகாரிகள் ஒரு நபர் விசாரணை. நீ சொல்றத கவனத்துல வச்சுக்கிறேன் சார்.